அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உடம்பு ஆரோக்கியமாக நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க அதே மாதிரி நானும் இங்கே நல்லபடியாக இருக்கிறேன் நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்பு உங்களோட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு அக்கினி வெயில் மே ஒன்லேருந்து அக்கினி வெயில்னு சொல்கிறாங்க அதுக்கு தோதான ஒரு டிப்பு உங்களோட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு ஃபீல்டு பேக்கை கமனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் டாங்கூச்சியை வச்சு கரண்டு பில்லை குறைக்கலாம் அது எப்படி நம்ம ரூம்ப வந்து குழு குளுண்டு ஆக்கலாம் அது எப்படின்னு நம்ம டிப்புக்கு போய் பார்க்கலாம் ஓகே நம்ம வந்து கரண்ட் பில் வந்து நம்ம கோடை காலத்தில் ஏற்கனவே இருந்தாலும் போட்டாலும் அளவுக்குமே ஆயிரக்கணக்கில் பில்லு வரும் அதையும் தவிர்க்கணும் அதனால எல்லார் வீட்டிலையும் ஏற்கனவே இருக்காது நம்ம ரூம்ப நம்ம குழு குழுண்டு வச்சுக்கிறதுக்குள்ளே ஒரு டிப்பு அட்லீஸ்ட் நம்ம ஒரு மூணு மணி நேரமாவது நிம்மதியாக படுத்து தூங்கலாம் அதுக்குள்ள டிப்பு தான் உங்களோட ஷேர் பண்றேன் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு எப்படியும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோவில் போகலாம் டிப் நம்பர் ஒன்று நம்மளுடைய கட்டில் வந்து சில நேரத்தில் ஸ்டிக்கர் வில ஸ்டிக்கர் இருக்கும் ரெண்டாவது எந்த ஊருக்கு அனுப்புகிறோம் எங்கே அனுப்புகிறோங்கிற ஸ்டிக்கர் நல்லா ஒட்டி வச்சிடுறாங்க அது வந்து போகவே மாட்டேங்குது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதை நம்ம எப்படி இப்போ எடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம் ஓகே நான் வந்து ஸ்டிக்கர் எடுக்கிறத மட்டும் நான் வீடியோ எடுக்கலை மற்றதெல்லாம் உங்களுக்கு எடுத்துருக்குறேன் பாருங்கள் தேவை வந்து அயன் பாக்ஸு ஒரு டிஷ்ஷு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் அவள் இந்த மூணு பொருள் தான் வேணும் அயன் பாக்ஸ் வந்து நல்லா சூடு பண்ணி சுவிச்சி அடைச்சிடுங்க அடைச்சிட்டு அந்த அந்த ஸ்டிக்கர் இடத்துக்கு இடத்துல அப்படியே வச்சுட்டு அதை அப்படியே உரிச்சு எடுத்துடுங்க அப்படி இருந்து நம்மளுக்கு அதில் வந்து ஒரு பிசு பிசு தன்மை கம் தன்மை மாதிரி இருக்குது ஓகே இது அப்படியே ஒட்டிங்கன்னா உங்களுக்கு அசிங்கமாக போயிடும் இதை நம்ம கையோடய விலையை பார்த்துடணும் ஓகே நம்ம கட்டில் வாங்கினோம்னா ஒட்டி வந்துச்சுன்னா உடனே நம்ம அதை வந்து எடுத்துடணும் இப்போ நம்ம கட்டில் வாங்கி ஒரு ஆறு மாதம் ஆச்சு இப்போ தான் நம்ம ஊரு போயிருக்கிறனால இதை நம்ம எடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த டிஷ்யூ பேப்பரில் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் அதை வந்து கொஞ்சோன்னு ஒரு ரெண்டு சொட்டு விட்டு அந்த கம்மு மாதிரி பிசு பிசுண்டு இருக்கிற இடத்துல வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி ஊட்டினா அவங்களுக்கு சூப்பராக அந்த கம்மு இது நல்லாவே வெளியாயிரும் நல்லா வலுவலுண்டு ஆயிரும் அந்த ஸ்டிக்கர் இருக்கிற அடையாளமே அவங்களுக்கு தெரியாமாயிடும் இதெல்லாம் நம்ம வந்து உடனே கொண்டே செஞ்சிடணும் ரொம்ப என்ன ஏற்கனவே நம்மளுக்கு அது வந்து காஞ்சி அவங்க எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரில அந்த வெள்ளைப்பட்டியெல்லாம் ஒட்டி அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும் அதை வந்து ரொம்ப பேர் வீட்டில் வந்து அதை வந்து எடுக்காமல் அப்படியே விட்டு வச்சிருப்பாங்க அப்போ இந்த இடத்துல ஒரு மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி எது ஒன்று இருக்குது அதையும் வந்து லேசாக சுரண்டி விட்டு இதுக்கு நான் அயன் பாக்ஸ் வைக்கவே இல்லை லேசாக சுரண்டி விட்டு அந்த தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிட்டேன் நல்லா சரியாக வந்துருச்சு அவ்வளோதான் ஓகே நம்மளுக்கு ஸ்டிக்கர் ரொம்ப காஞ்சி போயிருந்துச்சின்னா நம்ம வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கிறணும் ஓகே இப்போ வாங்க இன்னொரு டிப்புளுக்கு போகலாமா டிப் நம்பர் ரெண்டு நம்ம புது கையிலேயே வாங்கியிருப்போம் சில நேரத்தில் வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து கொஞ்சம் பழசாக இருக்கும் அதை வந்து அப்படியே ஒட்டிக்கிறோம் சில நேரத்தில் எடுக்க முடியாது பாதி வந்து வராமல் இருக்கும் இந்த ரிஸ்க் நம்மளுக்கு தேவையே இல்லை நம்ம கையோடு என்ன செய்யறது அயர்ன் பாக்ஸை சூடு பண்ண வேண்டியது சுச்சி அடைச்சிட்டு கூட நீங்கள் வந்து லேஸாக சூடு பண்ணலாம் வேறு ஏதாவது சூடான ஒரு பாத்திரம் இருந்தால் கூட நீங்கள் அதில் வச்சிருந்தாலே உங்களுக்கு அந்த கம்முலாம் நல்லா இலகி உங்களை ஸ்டிக்கர் வந்து ஈஸியாகவே கிளிக்க வந்துடும் ஓகேயா ஒரு கையிலக்கே பாருங்கள் எத்தனை ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கான்னு பாருங்கள் ஒன்றும் ரெண்டு கிடையாது நிறையா இருக்குது சில ஸ்டிக்கர் ஈஸியாகவே கிழிச்சிடலாம் அந்த நடுவுக்கு ஸ்டிக்கர் மட்டும் நம்மளுக்கு நல்லா ஒட்டியிருக்கும் இந்த மாதிரி உள்ள இதுகள்லாம் நம்ம கிழிச்சிடலாம் சோ அந்த நடுவுக்கு இருக்கிறத மட்டும் நம்ம ரிஸ்க்கு தான் அதனால் லேசாக அயன் பாக்ஸை சூடு பண்ணுங்கள் சூடு பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு செகண்ட் வைங்க அவ்வளோதான் அதோடு நீங்கள் எடுத்துருங்க எடுத்து எல்லாத்தையும் ஃபுல்லாகவே கிழிச்சிருங்க அது வந்து பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்றா ஒட்டி வச்சுருக்காங்க அதனால் தனித்தனியாக கிழிக்க முடியல மொத்தமாக தான் கிழிக்கணும் இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு முக்கால்வாசி எடுத்துகிட்டு இந்த கீழே ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு தெரியுமா அந்த இடம் நல்லா நல்லா ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அதை வந்து நான் வந்து கீழே உள்ளதை வந்து மெதுவாக எடுத்து நான் வந்து பிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுக்கு திட்டி அதில் அப்படியே ஒட்டிடுறேன் இதுக்கு பிறகு நம்ம அந்த கையிலேயே புளிஞ்சு போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன்டா உங்களுக்கு அந்த பாதி ஸ்டிக்கர் ஒட்டியும் ஒட்டாமே இருக்கவே இருக்காது கண்டிப்பாக செஞ்சுக்கிற இதெல்லாம் கொஞ்ச நேரத்து வேலை தான் கண்டிப்பாக செஞ்சு விட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க இப்போ அவங்க அடுத்த டிப்பில் போகலாம் டிப் நம்பர் மூணு ஒரு மூணு கொட்டாங்குச்சி எடுத்துக்கிறேங்க தேங்காயில் வந்து ஒரு பகுதியில் வந்து ஓட்டை இருக்காது லேசானா அப்படியே கூராக இருக்கும் அது லேசாக செதுக்கிக்கிறணும் ஒரு 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 மூடியில் வந்து நம்மளுக்கு ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டையை வந்து நீங்கள் புளி வச்சு அடைக்கலாம் இல்லைன்னா சப்பாத்தி மாவு வச்சு அடைச்சிக்கிறேங்க ஓகேயா இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம நம்ம ரூம்பை வந்து நம்ம எப்படி கூலிங் ஆக்குறோம் அதே நேரத்தில் கரண்ட்டு பிள்ளை எப்படி குறைக்கிறங்கிற வீடியோ இது இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள் ஓகே ஏற்கொன்று வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்காது இப்போ உள்ள கோட காலத்துக்கு இது அவசியம் தேவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நம்ம ஏன் கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து தண்ணி ஐஸ் அதில் வந்து கொஞ்சம் நின்று கரையும் அதனால தான் நம்ம வந்து கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணுறோம் அதுவே பிளாஸ்டிக்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் கரைஞ்சிரும் இப்போ இது வந்து ஒரு நாலாவரில் கரையுது அப்படின்னா நம்ம இயற்கை பிளாஸ்டிக் டப்பா பிளாஸ்டிக் கவர் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக கரைஞ்சிரும் அதனால தான் ரெண்டாவது எல்லார் வீட்லையுமே இந்த தேங்காய் சரெக்டாக இருக்கும் கொட்டாங்குச்சி இருக்கும் நம்ம தேங்காய் யூஸ் பண்ணிட்டு இதை தூக்கி தானே போடுவோம் அதை நீங்கள் இப்போ கோட காலத்துலத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அவ்வளோதான் இது இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் பிளாஸ்டிக் டப்பா பிளாஸ்டிக் கவரில் ஊற்றிக்கிறேங்க அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம செய்யணும் அவ்வளோதான் இதை இப்படி செய்கிறோம்னா அதை கொஞ்சம் வேறு மாதிரி செய்யணும் நான் அடுத்தடுத்த வீடியோ அந்த மாதிரி எடுத்தேன் அப்படின்னா உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு அக்கினி வேலு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு வந்து ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே நம்ம ஏற்கனை இருபத்தி நாலு மணி நேரம் தட்டி விட்டுக்கிட்டு இருக்க முடியாது நம்ம வந்து கரண்டு பில்லு சரியான பில்லு வரும் கரண்டு பில்ல பார்க்குற முதலாளி மருளுக்கு வந்து அப்படியே அப்படியே கண்ணில் அப்படியே நெருப்பு வரும் கோடை வெயிலை விட நெருப்பு அதிகமாக வரும் அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு இல்லத்தரசில் இந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க எல்லார் வீட்லேயும் ஏற்கனும் இருக்காது இல்லை இல்லாதவங்களும் செய்யலாம் ஏற்கனும் உள்ளவங்களும் செய்யலாம் நம்ம கரண்ட்டு பின்ன பில்லை மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை செஞ்சுக்கிறேங்க இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது செஞ்சு பாருங்கள் ஓகே இப்போ இதை நம்ம வந்து பெருசர் உள்ளக்கு ஒரு நாலு மணி நேரம் வச்சுன்னா உங்களுக்கு நல்லா எல்லாமே நல்லா கட்டி ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஏற்கனவே நான் வந்து போட்டு வச்சிருக்கிறேன் அதை எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்ல கம்ஃபோர்ட் நம்ம வந்து துணிக்கு போடுவோம்ல அதை கூட நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட போடலாம் நான் அதெல்லாம் எதுவுமே போடல சாதாரண பைப் தண்ணி குடி தண்ணீர் பைப்பு தண்ணியை ஊற்றி வச்சுருக்கிறேன் அவ்வளோதான் இதை இப்போ நம்ம வந்து பெருசர் உள்ளுக்கு தூக்கி வச்சுருவோம் இப்போ சில பேர் ராத்திரி வேலை பார்த்துட்டு வருவாங்க அவங்களுக்கு ரூமில் எந்த நேரமும் ஏற்கனவே ஓடிக்கிட்டே இருக்காது அப்படி இருக்கும்போது ஃபேன் ஓடும் அவங்களை தூங்க முடியாது சில நேரத்தில் அடிக்கிற வெயிலாக தூங்கவே முடியாது அப்படிலாம் இருக்கும்போது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்பாக இருந்தாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் பிளாஸ்டிக் டப்பா சாப்பாடுலாம் வாங்கிட்டு ரூமில் அந்த டப்பாக இருந்தாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கரலாம் குழம்பு கட்டுற பிளாஸ்டிக் கவர் இருந்தால் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கரலாம் அது உங்க உங்களுடைய வெறுப்பானால் ஒன்று ஒன்று நம்ம வேறு வர மாதிரி செய்யணும் அந்த பிளாஸ்டிக் கவராக இருந்தால் இதுக்கு நம்ம வேறு மாதிரி செய்யணும் ஓகே அதை நான் வந்து நெக்ஸ்ட்டு பதிலாக போடுறேன் நான் வீடியோ எடுத்தேன்னா கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ அக்கினி வெயிலுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஒரு நாளைக்காக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஓகே இருந்தால் திரும்ப திரும்ப செய்யுங்க இப்போ நம்ம இதை ஐஸ் பெட்டியில் வச்சுட்டோம் நான் ஏற்கனவே போட்டு வச்சது ஒன்று இருக்குது அதை எடுத்து நான் அன்றைக்கி உங்களுக்கு கட்டுறேன் ஓகே நான் வந்து ரெண்டு கொட்டாங்குச்சியில் போட்டு ஒரு டப்பா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் இது எனக்கு எத்தனை மணி நேரம் வருது அப்படின்னு நான் பார்க்குறேன் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ஐஸ் நம்மளுக்கு நல்லா விளைஞ்சிடணும் விளையாமல் நீங்கள் இதாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் உங்களுக்கு வரும் அப்படி அப்படியே கரைஞ்சி போயிடும் அதுக்கு ஒரு அரிசி பேக் ஒன்று எடுத்துக்கிறேங்க எடுத்து அந்த அரிசி பேக்குக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஒரு டவல் ஒன்று விரிச்சுக்கிட்டு இந்த டப்பாவை தூக்கி வைங்க ஏன்னா நம்மளுக்கு தெரியும் தண்ணி வந்து கீழே இறங்குறக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சேர்லையோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணியை வந்து சொட்டு சொட்டுன்னு வடியும் சில நேரத்தில் அதை தவிர்க்கறக்காண்டி ஒரு அரிசி பேக் எல்லார் வீட்லையும் இருக்க ஏதாவது பிளாஸ்டிக் பெக்கல் ஏதாவது துணியை விரிச்சிக்கிறங்க விரிச்சுக்கிட்டு வைங்க இப்போ இது மேலே வந்து சின்ன டவல் முகம் துடைக்கிற டவல் மாதிரி நம்ம வீட்டுகளில் இருக்கும்ல அதில் வந்து நின்றுனா எதாவது துணி காட்டன் துணி நல்லா வந்து பைப்பில் நல்லா புழிஞ்சு அது மேலே போட்டு விட்ருங்க இதனால நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டாக ஐஸ் வந்து மெதுவாக கரையும் அதனால ஓகே நம்ம திறந்து போட்டோம்னா சீக்கிரம் கரைஞ்சிரும் இந்த மாதிரி வச்சீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக கரையும் அதுக்கு தான் நம்ம கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டவல் குட் மார்னிங் டவல் சின்ன டவல் நம்ம போட்டிருக்கிறோம் கீழே அந்த டவல் நினைக்கலாம் இல்லை நான் சும்மா தான் போட்டிருக்கிறேன் அதுக்கு மேலே மேலே போட்டு அதுக்கு மேலே நான் வந்து ஐஸ் பாக்ஸை வச்சிருக்கிறேன் ஐஸை வச்சு அதுக்கு மேலே ஒரு சின்ன டவலை நினச்சி போட்டுருக்குறேன் இவ்வளோ தான் நீங்கள் இதை வந்து எந்த இடத்துக்கு வேணுனாலும் வச்சுக்கரலாம் உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு குழு குளுன்னு காற்று வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல வச்சு பேனை தட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா குழு குளு நல்லாவே வரும் பகலையை கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைன்னா ராத்திரிக்கு வச்சுக்கலாம் ராத்திரிக்கு ஒரு பத்து மணிக்கு வச்சு உங்களுக்கு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் பேனை வந்து மூணில் வைங்க இதே மாதிரி இது வந்து டேபிள் ஃபேனாக இருந்தாலும் உங்களுக்கு ஓகே இப்போ டிவி பார்க்குறீங்க எதாவது உங்களுக்கு டேபிள் ஃபேனு தான் இருக்குது அப்படின்னா இதுவும் ஓகே தான் இதுலேயும் உங்களுக்கு நல்லா காற்று வரும் அதுக்கிட்டால வந்து நீங்கள் ஒரு டேபிளை போட்டு அந்த ஐஸ் பாக்ஸை நல்லா நம்ம வந்து கீழே வந்து ஐஸ் பிளாஸ்டிக் விரிச்சிருக்கோம் அதுக்கு மேலே ஒரு துணி விரிச்சிருக்கோம் அதுக்கு மேலே ஐஸ் பாக்ஸ் அது அதுமாதிரி ஒரு துணி போட்டிருக்கிறோம் ஓகே இதை அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு அப்படியே உட்காந்து கேண்டாலே உங்களுக்கு அப்படி குழு குழு நல்லா காற்று வரும் ஏர்கோன் மாதிரி அப்படியே ஜில்லுண்டு உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் அப்படி சொல்லி அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஓகேயா உங்களுக்கு சரியாக வரல என்றாலும் நீங்கள் சொல்லுங்கள் இது எனக்கு வந்து கரெக்டாக எத்தனை மணி நேரம் வந்துச்சுன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் ஓகே அப்புறம் நம்ம வந்து இந்த திறத்துணி வந்து கொஞ்சம் கனமான திறத்துணி போடணும் வெப்பம் வெயில் வந்து நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே வராத அளவுக்கு திறத்துணியை போட்டுறணும் அதே மாதிரி ஜன்னலே நம்ம வந்து நல்லா ஒரு இதை வச்சு கவர் பண்ணிடணும் நம்மளுக்கு ரொம்ப வெயில் வந்தாலே நம்மளுடைய வீடு வந்து அனல் பறக்கும் அதை பார்த்துக்கிறணும் இப்போ நம்ம வச்சுட்டோம் இப்போ வைக்கும்போது கரெக்டாக வந்து பத்து மணி நான் இப்போ கரெக்டாக பத்து மணிக்கு வச்சுட்டு மூணு மணிக்கு நான் போய் திறந்து பார்க்குறேன் அப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு கரைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே எனக்கு இது வந்து கரெக்டாக ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஜில்லுன்னு நல்லா சூப்பராக நல்லாவே இருந்துச்சு நல்லா குழு 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 நல்லாவே இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதுக்கப்புறம் நாலு ஹவர் சென்று நம்ம நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன் இப்போ கரெக்டாக நாலு மணி நேரம் நான் வந்து அந்த துணியை எடுத்துட்டேன் அந்த துணியோடு எனக்கு காயவே இல்லை அந்த கீழே பார்த்திங்கனா சின்ன பீசஸ் மாதிரி ஐஸ் கட்டி மட்டும் இருக்குது ஆனால் தண்ணி சரியான ஜில்லுண்டு இருக்குது இன்னும் ஒரு மணி நேரம் நம்மளுக்கு தாங்கும் அப்போ மொத்தம் எனக்கு வந்து அஞ்சு மணி நேரம் தாங்கியிருக்கு அதாவது எங்கள் இடத்துல போடுற வெயிலுக்கு நான் இதை சொல்கிறேன் ஓகேயா அதுவே அக்கினி வெயில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் தாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஓகேயா அப்புறம் மறுபடியும் நான் மூடி போட்டுட்டு மறுபடியும் நான் வந்து இருக்கிறேன் இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கரைஞ்சிருச்சு இன்னும் ஜில்லா இப்போ வந்து இன்னும் இருக்குது இன்னும் கொஞ்ச நேரம் நம்மளுக்கு நல்லா ஜில்லுன்னு நல்லா காற்று வரும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நம்ம கரண்டு பில்லு அதிகமாக கட்ட வேண்டியதில்லை ரெண்டாவது எல்லார் வீட்லையும் ஏற்கொன்று இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால் ஏற்கனை இருக்கிறவங்களும் செய்யலாம் ஏற்கனவே இல்லாதவங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லா திருப்தியாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சந்திக்கலாமா சந்திக்கலாம் சியோ